மதுரை அம்மாச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில்ப்பா உருளைக்கிழங்கு கோலா உருண்டை செய்ய போகிறோம்ப்பா. இது நல்லா இருக்கும், குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் உருண்டை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, காட்டில் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை தோலை உரிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அதோட கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா கால் ஸ்பூன் போட்டுக்கலாம், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், சாட் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம், மூணு ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது போட்டுக்குருவோம், கொஞ்சோண்டு இஞ்சி விழுதுப்பா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்குருவோம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம்ப்பா. இதை நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம், தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம்ப்பா, அந்த வெங்காயத்துலேயும் உருளைக்கிழங்கு இருக்கிறதே போதும், நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம். அதை நல்லா உருட்டி எடுத்துக்கிடுவோம்ப்பா. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க, எண்ணெய் தடவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம்ப்பா. 11 உருண்டை வந்திருக்கு, இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கப்பா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிடுவோம். மைதா மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சுப்பா. இந்த உருண்டையை வந்து இதில் டிக் பண்ணி இதில் எடுத்துகிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் டிக் பண்ணி எடுத்துடலாம்ப்பா. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்படி உருட்டி எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி இதில் நல்லா முக்கிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. இந்த பிரெட் க்ரம்ஸில் இப்படி போட்டு பிரட்டி எடுத்துருங்க, அவ்வளோதான். மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை காய வைப்போம். எண்ணெய் காயட்டுப்பா, இந்த உருண்டைகளை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு தான் உருண்டையை போட முடியும். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒவ்வொரு உருண்டையாக போட்டுடலாம். நல்லா செவந்து வரணும்ப்பா. அடுப்பில் வந்து சிம்லேயே தான் வச்சுருக்கணும், அப்போ தான் நல்லா உள்ளேயும் வேகும். வந்துருச்சுப்பா, அந்த நாளை எடுத்துடலாம். அடுத்த உருண்டைகளையும் போட்டு எடுத்துடலாம். நான்வெஜ் சாப்பிடாத பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கில் போட்டு கொடுங்கப்பா. உருளைக்கிழங்கு கோலா உருண்டைப்பா அது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கப்பா. எண்ணெயெல்லாம் குடிக்கலப்பா, நான் ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுப்பா. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.